ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க, விலாகில் ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ அப்படி என்னென்னா, இந்த இடத்துல வந்து எங்கள் ஜன்னல்கிட்ட வந்து க்ளீன் பண்ணி நான் எனி டைம் க்ளீன் பண்ணி வைப்பேன். ஆனால் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அங்கே சீப்பு, எண்ணெய் பாட்டில், என்னென்ன இருக்கோ அவங்களுக்கு, என்னென்ன இந்த பக்கம் போகும்போது என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து வச்சுட்டாங்க. நானும் அங்கே மணி பிளான்ட் வச்சு பார்த்துட்டேன், என்னென்னமோ வச்சு பார்த்துட்டு, ஆனால் மணி பிளான்ட் பக்கத்தில் திருப்பி ஒன்றோ டப்பா போட்டு அதில் சீப்பை போட்டு வச்சுட்டாங்க, எண்ணெய் பாட்டில் வச்சுட்டாங்க. கடுப்பாக இருக்குது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. இது சரி ஓகே, நம்ம புத்தா செலவு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆன்லைனில் பார்த்து பார்த்து வைப்பேன், அப்புறம் வாங்கலை. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து பெட் சைடு இருக்கிறதுனால இவர் போய்ட்டு ஒரு ஃபிஷ் அக்வாரியமில் போயிட்டு இந்த மாதிரி திடீர்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் புத்தா செலவு வைக்கணும்னு. ஸோ அந்த டைமில் போய் எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணாங்க, அப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்து எனக்கு வந்து டக்குன்னு தோணுது வந்து இந்த கிராஸ்லாம் வச்சு நம்ம இதை மாதிரி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் லுக்கு வைஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வாங்கிட்டு வர சொன்னது. அப்புறம் அவர் வாங்கிட்டு வந்துட்டாங்க, இந்த கிராஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அதை கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி ரெண்டாக வந்து போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து போட்டதில் வந்து அதோட பாதி வந்து கொஞ்சம் ஒரு பூ, ஒரு லைன் பூ எக்ஸ்ட்ரா வரதுனால செகண்டு பார்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி திருப்பி அதனால் ரெண்டாவது வந்து நாங்கள் கட் பண்ணி இதோட பார்த்து அதோட பாதி வச்சிட்டோம். அப்புறம் வந்து இவர் வந்து லைட் செட்டிங், இந்த சாமி ரூமுக்காக லைட் செட்டிங் வச்சுருந்தோம். அந்த லைட் செட்டிங் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி புடி அப்படி பண்ணி இப்படி பண்ணி என்னமோ சொல்லிட்டு இருந்தார். என்னடா பண்ண போகிறாருன்னு நினச்சேன். பார்த்தா இந்த கிராஸ் கீழே வச்சுட்டு இது பாயிண்ட் அவங்க டிவி கிட்டே பாயிண்ட் வச்சு பார்த்துட்டோம். அப்போ நாங்கள் இங்கே வச்சு வச்சு பார்த்தோம் எங்கடா வைக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ கிராஸ் மேலே வைக்க முடியாது, ஸோ அது உள்ளே கட் பண்ணி தான் வைக்கணும். கடைசியாக வந்து நான் பாப்பா அழுதுட்டான்னு உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லுக்கில் வந்து அவர் ரெடி பண்ணியிருந்தார். உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. லைட்லாம் எங்கடான்னு பார்த்தா லைட்டை வந்து எடுத்துட்டார். அப்புறம் இந்த ஃபிஷ் தொட்டிக்குள்ளே ஒரு உள்ளக்க வந்து மேலே வந்து மூடியில் வந்து ஒரு லைட் இங்கிருக்கும், கலர் கலராக டியூப்லைட் மாதிரி, குட்டி டியூப்லைட் மாதிரி இருக்குது. அதை எடுத்து இந்த சென்டரில் வந்து வச்சுட்டாரு. பார்க்கவே இந்த புத்தா கிட்ட வச்சதுனால ரொம்ப லுக் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. நம்ம வந்து வீடியோவே வந்து வெளியில் வந்து பார்த்தேன், செட் பண்ணிட்டேன்னு சொன்னார். எங்கப்பா லைட்டுன்னு இல்லை, எடுத்துட்டேன். அதை வச்சால் என்னென்னா இப்போ பாப்பா செஞ்சு வந்து இழுத்து இழுத்து போட்டுருவான். ஸோ அந்த இடத்துல வந்து டபுள் சைட் டேப் போட்டு கீழே ஒட்டிட்டு மேலே வந்து இப்படி செட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக அந்த கலர் கலராக எரிஞ்சதுக்கும் நடுவில் அந்த புத்தா இருந்ததுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து நீ தான் பிளாக் செலக்ட் பண்ணிட்ட, வேறு எதுனா கலர் தான் எனக்கு நல்லா இருந்திருக்கும்னாரு. பட் எனக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த புத்தா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன ஒரு ஹாப்பினஸ்னால் இனிமேல் எதுவுமே இங்கே வைக்க முடியாது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஜன்னல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.